அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஒரு நாள் முப்படாதி செட்டியார் என்கிற ஒரு 90 வயது கிழவர், அவர் குமுதம் ஏட்டை கொண்டு வந்தார். அப்பொழுது குமுதம் ஏடு என்பது மாதம் 3 முறையாக வெளிவந்தது, 10 நாளைக்கு 1 முறை வரும். அந்த குமுதம் ஏட்டிலே ஒரு கட்டுரை தொடர் அறிவிக்கப்பட்டது. திராவிடஸ்தான் வேண்டுமா வேண்டாமா என்கிற தலைப்பிலே அந்த கட்டுரை தொடருக்கு விளம்பரம் வந்தது. எந்த ஆண்டில் இருக்கும் அது? இது நான் சொல்லுகிறது வந்து 1950களில். சரி. அப்பொழுது திராவிடஸ்தான் வேண்டும் என்கிற கட்டுரைக்கும் சன்மானம் அளிக்கப்படும், வேண்டாம் என்கிற தொடர் முதன்மையான கட்டுரைக்கும் சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த ஏட்டை கொண்டு வந்த அந்த உப்படாதி செட்டியார் என்கிற கிழவர், தம்பிகளா நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், தலைவர்களெல்லாம் வருகிற போது வரவேற்று அவர்கள் பேசுகிற பேசினுடைய சாரத்தை எல்லாம் சொல்லுகிறீர்கள், இப்படி ஒரு போட்டி வந்திருக்கிறது குமுதத்திலே, இந்த போட்டியிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், பரிசு வருகிறது வராது பற்றி கவலை இல்லை, நம்முடைய ஊர் பெயர் வரும். அவருடைய தாகம் அதுதான், நம்முடைய ஊர் பெயர் வரும், ஆகவே இதிலே கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் திராவிடஸ்தான் வேண்டும் என்கிற தலைப்பிலே கட்டுரை எழுதத் தொடங்கினேன். அந்த கட்டுரை எழுதுவதற்காக எங்கள் மாவட்டத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கிற அனைத்து நூலகங்களுக்கும் சென்று வரலாற்று ஏடுகளை புரட்டியதோடு மட்டுமல்லாமல், தீகா திமுக தலைவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் அவர்களுடைய பேச்சுக்களையும் குறிப்பெடுத்து கொண்டு எழுதத் தொடங்கினேன். அப்படி எழுதத் தொடங்குகிற போது, ஆராய்கிற போது, வரலாற்றுக்களை ஆராய்கிற போது எனக்கு என்ன புலன் ஏற்பட்டது என்றால், முடிவு ஏற்பட்டது என்றால், இந்தியாவில் இருப்பதைவிட தமிழுக்கும் தமிழர்களுக்கும் திராவிடஸ்தான் வந்தால் இதைவிட மிகப்பெரிய தீங்காக இருக்கும். இந்தியாவிலே இருக்கிற போது சட்டியில் வருபடுகிறோம், திராவிடஸ்தான் வந்தால் நேர நெருப்பிலேயே விழுவது போல ஆகும் என்ற முடிவுதான் எனக்கு வந்தது. அந்த முடிவு வந்தபோது அந்த முடிவின் காரணமாக தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தின் அடிப்படையில், தமிழ்நாட்டு விடுதலையின் அடிப்படையில், தமிழ் மொழியை தமிழ் இனத்தவர்களை ஒன்று சேர்க்கிற அடிப்படையில் ஒரு அமைப்பு தோன்றினால் அந்த அமைப்பில் நாம் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்கிற உறுதி எனக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக 1958 ஆதித்தனார் தினத்தந்தியிலே ஒரு விளம்பரம் கொடுத்தார், நாம் தமிழர் இயக்கம், தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்கிற குறிக்கோளை வைத்து நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்படும், பூர்வாங்க மாநாடு சென்னையிலே இருக்கிற ஆபட்ஸ்பரி மாளிகையிலே நடைபெறவிருக்கிறது. அப்பொழுது ஆபட்ஸ்பரி மாளிகை தான் பெரிய மண்டபம் சென்னையில், இப்போ எத்தனையோ மண்டபங்கள் வந்துவிட்டன, ஆபட்ஸ்மரி மாளிகையிலே நடைபெறும், தமிழ் உணர்வுடையவர்கள், தமிழ் தேசிய உணர்வுடையவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று விளம்பரம் வந்தது. அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டேன். 1958 ஆகஸ்ட் திங்கள் அந்த மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே தான் முதன் முதலாக ஆதித்தனார் எனக்கு அறிமுகமாகிறார். அப்பொழுது மீசை கூட முளைக்காத பருவம். உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்போது? அப்போ ஒன்று, நான் 37 பிறந்தேன் வச்சுக்கிங்களேன், அப்போது 58. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டபோது அந்த மாநாட்டில் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக ஆதித்தனாரும், துணைத் தலைவராக இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளார் முனுசாமி, திருக்குறளை பற்றி எத்தனை பேர் பேசினாரும் அந்த அறநூலை சிரிக்க சிரிக்க பேசுபவர் அவர் மட்டும்தான், திருக்குறளார் முனுசாமி. அவர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வாலாசா வரதராசன் என்பவர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நேரத்தில் நான் நாம் தமிழர் இயக்கத்திலே பங்கு கொண்டேன். அது இயக்கமாக தான் இருந்துச்சு, கட்சியாகலாம் இல்லை? கட்சியாக இல்லை, கட்சி பிறகு 1962 தேர்தலில் போட்டியிட்டது, அது அப்புறம். சரிங்க, நீங்கள் ஆனால் முதலில் நாம் தமிழர் இயக்கமாக
அது தோற்றுவிக்கப்பட்டது. அதிலே நான் முதலாக இணைந்து கொண்டேன். அவரோடு பேசுகிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஆதித்தனாரோட, தமிழர் தந்தை ஆதித்தனாரோடு பேசுகிற வாய்ப்பு ஏற்பட்டது. ஐயா, உங்களுக்கு இந்த உணர்வு எப்படி ஏற்பட்டது என்று நீங்கள் என்னை கேட்பதைப் போல நான் அவரிடத்திலும் கேட்டேன். அவர் சொன்னார், சிரித்து கொண்டே சொன்னார், நான் வந்து ஒரு எல்லாரும் நினைப்பதைப் போல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லை. என்னுடைய தந்தை சிவந்தி ஆதித்தன் திருவைகுண்டத்திலே ஒரு வழக்கறிஞர். அதாவது வட்ட திருவைகுண்டம் என்பது ஒரு தாலுகா. அந்த தாலுகா தலைநகரத்தில் வழக்கறிஞர்னா எப்படி இருக்கும்? ஒரு வழக்கறிஞர், ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான் நான். ஆனாலும் என்னுடைய முயற்சியின் காரணமாக பள்ளி இறுதியை முடித்த பிறகு திருச்சியிலே இருக்கிற வளனார் கல்லூரியிலே படித்தேன். அப்படி படிக்கிற காலத்திலே நான் என்ன செய்வேன் என்றால், திருச்சியிலே எந்த இடத்திலே பழைய நூல்கள் விற்கிறார்களோ அங்கெல்லாம் போய் அந்த நூல்களை வாங்கி படித்து என்னுடைய அறிவை விருத்தி செய்கொண்டேன். அதற்கு பிறகு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அன்றைய உலக ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய தலைநகராகிய லண்டனுக்கு போய் படிக்க வேண்டும். காந்தியாரும் லண்டனிலே தான் படித்தார், நேருவும் லண்டனிலே தான் படித்தார், நாமும் படிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு தட்டியது. அப்படி லண்டனுக்கு நான் போனேன். பாரிஸ்டர் படிப்புக்காக, வழக்கறிஞர் தொழிலுக்காக நான் அங்கே படிக்க போனேன். அந்த நேரத்தில் உலகச் சண்டை ஏற்பட்டு விட்டது, முதல் உலக யுத்தம் ஏற்பட்டு விட்டது. ஆகையினால என்னுடைய கல்வி செலவுகளுக்காக செய்தி சேகரித்து லண்டனிலே இருந்து வெளிவருகின்ற பிரபல ஆங்கில ஏடுகளுக்கு கட்டுரைகள் எழுதத் தொடங்கினேன். போர்க்களக் கட்டுரைகளை எழுதத் தொடங்கினேன். அதன் காரணமாக அன்றைக்கு நடந்த போர்க்களங்கள் அனைத்திற்கும் நான் சென்று வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்படி அந்த செய்திகளின் மூலம்தான் என்னுடைய செலவுகளை நான் பார்த்துக் கொண்டேன். ஏனென்றால் தந்தையை அனுப்பி அதிலேயே நான் படிக்கவில்லை, என்னுடைய முயற்சியில் தான் நான் படித்தேன். அப்படி செய்தி சேகரிக்க சென்றபோது உலகத்தினுடைய பல்வேறு போராட்டக்களங்கள், போர்க்களங்களுக்கு சென்றபோது அங்கெல்லாம் நீக்கமர தமிழர்கள் இருந்தார்கள். பிரெஞ்சு படையிலும் இருந்தார்கள், பிரிட்டிஷ் படையிலும் இருந்தார்கள். அப்படி நீக்கமர நிறைந்ததால் அவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு உணர்வு உண்டாயிற்று. இப்படி பிரிட்டிஷ்காரர்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய படை வீரர்கள் தமிழ்நாட்டுக்காக உழைத்தால் எப்படி இருக்கும் என்கிற சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. அப்படி சிந்தனை ஏற்பட்டபோது தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழ் மக்கள் ஒன்று சாதிவாரியாக பிரிந்து கிடக்கிறார்கள், இரண்டு மதவாரியாக பிரிந்து கிடக்கிறார்கள், மூன்றாவதாக தேசியம் என்று வருகிற போது திராவிடர்களாக இந்தியர்களாக இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் தமிழர்களாக கட்டி எழுப்புவது எப்படி என்கிற இயக்கம் எனக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை நான் கவனிக்க தொடங்கினேன். அந்த அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற ஈமன் டிவேலரா, அவர் ஐரிஷ்காரர்களை ஒன்றுபடுத்துவதற்காக நாம் அயர்லாந்துக்காரர்கள் சின்வீன் என்கிற இயக்கத்தை தொடங்கினார். அவர் தொடங்குவதற்கு என்ன காரணம் என்பதை நான் ஆராய்ந்தபோது அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அவர் ஒரு பிரபல மருத்துவர், ஈமன் டிவேலரா ஐரிஷ் தலைவர், ஒரு பிரபல மருத்துவர். அப்படி மருத்துவராக இருக்கிற போது அந்த மருத்துவ தொழிலுக்காக பாராட்டு கூட்டம் ஒன்று நடைபெற்றதாம் டர்பன் என்கிற ஐரிஷ் தலைநகரிலே. அந்த பாராட்டு கூட்டத்திலே அவரை பாராட்டி பல பேர் பல மொழிகளில் பேசினார்கள். ஒருவர் ஜெர்மன் மொழியிலே பேசினாராம், இன்னொருவர் பிரெஞ்சு மொழியிலே பேசினாராம், ஆங்கிலத்தில் பேசினாராம், இன்னொருவர் வந்தாராம், நான் உலகத்திலேயே ஆதிமொழியாகிய கிரேக்கத்தில் வாழ்த்துகிறேன் என்று பேசினார், இன்னொருவர் லத்தீன் மொழியிலே வாழ்த்துகிறேன் என்று பேசினார், இன்னொருவர் யூத மொழியிலே நான் வாழ்த்துகிறேன் என்று பேசுகிற போது வாழ்த்துதலுக்குரிய ஈமன் டிவேலரா அழுது கொண்டிருந்தாராம். எதனால் அழுது கொண்டிருந்தார்? என்னுடைய தாய்மொழியிலே யாரும் என்னை வாழ்த்தவில்லையே. ஐரிஷ் ஆங்கிலத்திலே வாழ்த்துகிறார்கள், பிரெஞ்சிலே வாழ்த்துகிறார்கள், லத்தீனிலே வாழ்த்துகிறார்கள், கிரேக்கிலே வாழ்த்துகிறார்கள், யூத மொழியில்
அதிலே வாழ்த்துகிறார்கள். ஆனால் என்னுடைய தாய்மொழியில் யாரும் வாழ்த்தவில்லையே என்கிற ஏக்கம் எனக்கு ஏற்பட்டது. இத்தனைக்கும் அயர்லாந்திலே இருந்து பேரறிஞர் பெர்னாட்ஷா போன்ற மிகப்பெரிய தலைவர்களெல்லாம், மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் தோன்றினார்கள். அவர் ஆங்கில நாடக ஆசிரியராக இருந்தாரே தவிர ஐரிஷ் மொழியிலே ஒரு நூலும் எழுதவில்லை. எனவே இவர்களுக்கு ஐரிஷ் மொழியை பற்றை உண்டாக்க வேண்டும், அயர்லாந்து தேசிய உணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆங்கிலேயர்களல்ல, நாம் பிரெஞ்சுக்காரர்களல்ல, நாம் ஐரிஷ்காரர்கள், அயர்லாந்துக்காரர்கள் என்ற பெயரிலே நாம் அயர்லாந்து சின்பீன் என்கிற இயக்கத்தை அவர் தொடங்கி முதன் முதலாக ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற நாடு அயர்லாந்து, அயர்லாந்து நாடு. அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே பல்வேறு களங்களிலே இருக்கிற தமிழர்களை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால் முதலிலே அவர்களை நாம் தமிழர் என்று உணர வேண்டும், உணரச் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த உணர்வை செயல்படுத்த வேண்டுமென்றால் உலக நடப்புகளை பற்றி தமிழர்களுக்கு தமிழிலே சொல்ல வேண்டும். ஆங்கில ஏடுகள் இருக்கின்றன, தமிழ் ஏடுகள் இருந்தாலும் அவை பெரும்பாலும் பிராமணர்களால் நடத்தப்படுகிற சம்ஸ்கிருதம் கலந்த தமிழால் தான் இருக்கிறது, தமிழில் ஏடுகள் இல்லை. தமிழர்களுடைய மொழியிலே, அவர்கள் அன்றாடம் பேசுகிற மொழியிலே இந்த செய்திகளை கொண்டு சென்றால்தான் அவர்களை தமிழர்களாக தலை நிமிர்ந்து நிற்கச் செய்ய முடியும் என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்படி உணர்வு ஏற்பட்ட நிலையிலே நான் பாரிஸ்டர் பட்டம் பெற்று சிங்கப்பூரிலே தொழில் செய்ய போனேன். சிங்கப்பூரிலே தொழில் செய்ய போனபோது சிங்கப்பூரிலே ஒரு வெள்ளைக்காரனுங்க கம்பெனியில் வழக்கறிஞர் குழுமத்தில் நான் தான் தலைவனாக இருந்தேன். எனக்கு கீழே 8 பேர் ஆங்கிலேயர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். அவர் சொன்னது ஐயா ஆதித்தனார் தலைவராக இருந்திருக்கிறார். ஆமாம், அந்த வழக்கறிஞர் குழுமத்துக்கு ஆதித்தனார் தலைவர், அவருக்கு கீழே 8 பேர் ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். நல்ல வருமானம் வந்தது. அந்த நேரத்திலே சிங்கப்பூரிலே பிரபலமான வணிகராக திகழ்ந்தவர் ராமசாமி நாடார் என்கிற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், அவருடைய மகளைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். ராமசாமி நாடாருடைய மகளைத்தான் திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்த பிறகு அவர் திருமண குடையாக எனக்கு கொடுக்க வந்தபோது நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டுக்கு சென்று ஒரு நாளிதழை தொடங்க வேண்டும், ஏட்டை தொடங்க வேண்டும், அதற்கு நீங்கள் மூலதனம் தர வேண்டும் என்று நான் அவரை கேட்டபோது, நீங்கள்தான் பாரிஸ்டர் தொழிலே நன்றாக சம்பாதிக்கிறீர்கள், எதற்காக பத்திரிகையை ஆரம்பித்து பாழாய்ப்போகிறீர்கள் என்று பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். யாரு? மாமனார். அவருடைய மாமனார், மாமனார் மறுத்துவிட்டார். அதன் காரணமாக, ஆனால் என்னுடைய உணர்வு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு சென்று ஒரு ஏட்டை தொடங்கி தமிழர்களை நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து நிற்கச் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக 2வது உலகப்போரிலே சிங்கப்பூர் ஜப்பானியர்களுடைய பயமுறுத்தலுக்கு ஆளானாது. நாளைக்கு ஜப்பானியர்களுடைய ஆட்சியின் கீழ் சிங்கப்பூர் வந்துவிடும் என்கிற நிலை ஏற்பட்டதால் சிங்கப்பூரிலே இருந்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு வந்து விட்டார்கள். நானும் என்னுடைய குடும்பத்தை அனுப்பிவிட்டேன். பிறகு நான் சிங்கப்பூரிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவதற்காக பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஒரு விமானத்திலே ஏறினேன். உலகச் சண்டை நடந்து கொண்டிருந்தது, எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள் இருந்தன. ஆகையினாலே கல்கத்தாவுக்கு வரக்கூடிய அந்த விமானம் ஜாகர்த்தாவுக்கு போய்விட்டது. ஜாகர்த்தா என்ன? குண்டு வெடிப்பின் காரணமாக இந்தோனேஷியா, அன்றைக்கு இந்தோனேஷியா இல்லை, ஜாகர்த்தாவுக்கு போய்விட்டது. ஜாகர்த்தாவில் போனால் என்னிடத்தில் பணமும் கிடையாது, பட்டினி கிடந்தேன். அங்கேயும் ஒரு முடிதிருத்தும் கடையைத்தான் ஒரு தமிழர், சட்டையப்பர் என்கிற ஒரு தமிழர் நடத்தி வைத்தார். எப்படி இருக்கிறது, ஒரு தமிழர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு, ஏனென்றால் அவரும் கருப்பு நானும் கருப்பு, ஆகையினால் அவர்தான் எனக்கு உணவளித்தார். எப்படியாவது தாயகத்துக்கு திரும்ப வேண்டுமே என்று சொன்னால் விமானங்கள் கிடையாது. அப்பொழுது ஜாகர்த்தாவிலே இருந்து சுரபாயா என்கிற ஒரு துறைமுகத்துக்கு நாங்கள் வர வேண்டும்,
அந்த துறைமுகத்திலே இருந்து கப்பல்கள் புறப்படுகின்றன இந்தியாவுக்கு, அதிலே போய்விடலாம் என்று வந்தால் சுரபாயாவுக்கு போகிறதுக்கு கூட வாகனங்கள் கிடையாது. ஆகையினால் என்ன பண்ணினேன் என்றால், சரக்கு வண்டி இருக்கிறதே ரயில் வண்டி, அதில் பின்னால் ஏறி அடுத்த ஸ்டேஷனில் அந்த சரக்குந்தில் இருந்த வண்டி ஓட்டுநர் என்னை பார்த்து விட்டு இறக்கி விட்டு விட்டார். பிறகு காத்திருந்து விட்டு மீண்டும் ஏறி சுரபாயாவுக்கு வந்தால் அங்கே கப்பல்கள் புறப்படுவதாக இல்லை. கப்பல் மாலுமிகள் எல்லாம், கப்பல் தொழிலாளர்கள் எல்லாம் சீனர்களாக இருந்தார்கள். ஆகையினால் எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள் இருக்கின்றன, நாங்கள் கப்பலை ஓட்ட மாட்டோம் என்று அவர்களெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது ஒரு தெய்வ செயலாக ஒரு பிரிகேடியர் வந்தார், வெள்ளைக்காரன். நீ கப்பலை எடுக்கவில்லை என்றால் சுட்டு அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவேன் என்று அவர் மிரட்டிய பிறகு அங்கே இருந்து கப்பல் புறப்பட்டது. அந்த கப்பலும் நேராக தமிழ்நாட்டுக்கு வரவில்லை, இலங்கைக்கு போனது. பிப்ரவரி 4ஆம் தேதி ஏறி அடுத்த ஏப்ரல் 4ஆம் தேதி தான் இலங்கையில் வந்து இறங்க வேண்டி இருந்தது. ஒரு திங்கள் ஆயிடுச்சு, ரெண்டு திங்கள் அதாவது பிப்ரவரி ஏப்ரல் மாதம் ரெண்டு திங்களானது. அதற்கு பிறகு இலங்கையிலே இருந்து தொடர் வண்டியிலே வந்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தமிழகத்திற்கா? ஆமாம், தலைமன்னாரிலே இருந்து தனுஷ்கோடி வழியாக. அப்பொழுது தொடர் வண்டி தொடர்பு இருந்தது, 62 அந்த புயலில் தான் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுது. அப்படி தொடர் வண்டியிலே வந்து நான் சேர்ந்தேன். அப்படி சேர்ந்த பிறகு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட அதே மாதம் ஏப்ரல் மாதம் தமிழன் என்கிற ஒரு ஏட்டை அவர் தொடங்கிய ஏடு, முதல் ஏடு தமிழன் என்கிற ஏடு. அந்த தமிழன் ஏட்டிலே முதல் பக்கத்திலே யாருடைய படம் என்றால் பாவேந்தர் பாரதிதாசனுடைய படம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிற அவருடைய பாடல் வரிகளோடு பாரதிதாசனுடைய படத்தை போட்டுத்தான் நாங்கள் முதல் இதழை கொண்டு வந்தோம். தமிழர்களை ஒன்றுபடுத்துவதற்காக தமிழன் என்கிற ஏட்டை கொண்டு வந்தோம் என்று அவர் சொன்னார். அந்த ஏட்டுக்கு பிறகு நாளேடாக, அது வார ஏடாக வந்தது, நாளேடாக ஆரம்பிக்க வேண்டும் என்று தினத்தந்தியை தொடங்கினார். முதல்ல தந்தி என்கிற பெயரால் வந்தது, பிறகு தினத்தந்தி ஆக சென்னைக்கு வந்தபோது தினத்தந்தியாக மாறியது. தமிழ் மக்களிடத்திலே எல்லா செய்திகளையும் நாங்கள் கொண்டு சென்றோம். தமிழர்களுக்காக போராடுகிற அவரே சொன்னது, தமிழர்களுக்காக போராட வேண்டுமென்றால் உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு இந்தி தலைவர் அல்லது வடநாட்டு தலைவர் தேர்தலிலே நிற்கிறார், அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை என்று சொன்னால் நானே என் கை செலவிலே ஒரு தமிழரை பார்த்து நீ நில்லு நான் செலவு பண்ணுகிறேன் என்று, இது ஒரு உதாரணம் தான். இப்படித்தான் தமிழ்நாட்டிலே போராட்டங்களை நாங்கள் தொடங்கினோம். யார்? ஆதித்யநாதன். அப்படி திறத்தந்தியை தொடங்கி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற பிறகு 1942 செயின்ட் மேரிஸ் மண்டபம் என்று இன்றைக்கும் இருக்கிறது எழும்பூரிலே, அதிலே தமிழ் ராஜ்ய கட்சி என்கிற ஒரு அமைப்பை முதலிலே தொடங்கினாராம். 1942 அதற்கு தலைமை வகித்தவர், அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். இந்த சோமசுந்தர பாரதியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்ன, இளைய சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும். இளைய அவருக்கு ஏன் பாரதியார் என்கிற பட்டம் வந்தது? அவரும் எட்டயபுரத்துக்காரர். சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த அதே ஊரிலே பிறந்தவர்தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அந்த இரண்டு பேரும் படித்து கொண்டிருந்தபோது ஒரு யாழ்ப்பாணத்து அறிஞர் அவருடைய பள்ளிக்கு வருகை தந்தார். அந்த பள்ளிக்கு யாரும் சுப்பிரமணிய பாரதியாரும் சோமசுந்தர பாரதியார், அப்போ சோமசுந்தரம் சுந்தா சுப்பிரமணியம் தான், பாரதியார் கிடையாது. அந்த இரண்டு பேரும் கலந்து கொண்ட அந்த பள்ளிக்கு வந்தார் அந்த ஈழத்து அறிஞர். அந்த பள்ளிக்கு வந்த ஈழத்து அறிஞர் பேசுகிறதற்கு முன்னால், மாணவர்களே நீங்கள் எட்டயபுரத்திலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன், ஈற்றடியை தருகிறேன், இந்த ஈற்றடி வெண்பாவை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு நான் பரிசு தருவேன் என்று அறிவித்தார்.
அப்படி ஒரு ஈட்டடியை அவர் சொன்னபோது சோமசுந்தரமும் எழுதினார், சுப்பிரமணியமும் எழுதினார், அந்த மாணவர்கள் அனைவரும் எழுதினார்கள். அப்படி எழுதிய போது எல்லா கவிதைகளும் அந்த ஈழத்து அறிஞரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அந்த கவிதைகளிலே இருந்து இரண்டு கவிதைகளை தேர்ந்தெடுத்தார் அந்த ஈழத்து அறிஞர். அருமையாக இருக்கின்றன இந்த கவிதைகள், ஈட்டடி வெண்பாக்கள் அருமையாக எழுதியிருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு பட்டம் தருகிறேன், நீ சுப்பிரமணிய பாரதி, நீ சோமசுந்தர பாரதி என்று. பாரதி என்றால் கலைமகளினுடைய இன்னொரு பெயர், வேற ஒன்றுமில்லை, கலைமகளினுடைய இன்னொரு பெயர். அப்படி பாரதி என்று வந்தார். அப்படி சோமசுந்தர பாரதியாரும் தொடர்ந்து கவிதைகள் எழுதியிருப்பாரானால் சுப்பிரமணிய பாரதியாருக்கு இணையாக வந்திருப்பார். ஆனால் அவர் தமிழ் தேசிய உணர்வினால், அரசியல் உணர்வினால், தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற உணர்வினால் அவர் கவிதை எழுதுவதை தவிர்த்து கொண்டு கட்டுரைகள் எழுதத் தொடங்கினார், களத்திலே நின்று போராடத் தொடங்கினார். அவருடைய தியாகத்திற்கு ஒரு உதாரணம், வஉசி கப்பலோட்டிய தமிழன் இருக்கிறாரே, அவர் வெள்ளைக்காரர்கள் எதிராக கப்பலோட்டிய போது அவருடைய கப்பல் நிறுவனத்தினுடைய மேலாளராக ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் ஊழியம் செய்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஆனால் உலகத்துக்கு தெரியாது சோமசுந்தர பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார்ன்னு பாரதியாரை தெரியுமே தவிர இவருக்கு ஏன் இப்படி பாரதி பட்டம் கிடைத்தது, அவருக்கு ஏன் இப்படி பாரதி பட்டம் கிடைத்தது என்று தெரியாது. அப்படிப்பட்ட சோமசுந்தர பாரதியார் தான் அந்த தமிழ் ராஜ்ய கட்சியினுடைய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். அந்த மாநாட்டினுடைய மகளிர் அணி தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா? பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டத்தை கொடுத்த டாக்டர் தர்மாம்பாள். 1942 தமிழ் ராஜ்ய கட்சியை தொடங்கிய போது அதனுடைய மகளிரணி தலைவராக இருந்தவர் டாக்டர் தர்மாம்பாள். அப்படி தமிழ் ராஜ்ய கட்சியை அமைத்து செயல்பட தொடங்கிய போது அன்றைக்கிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அதே 42 செய் அல்லது செத்துமடி என்கிற கட்டளையை காந்தியார் கொடுத்தார். மிக வெள்ளையனை வெளியேறு என்கிற இயக்கம் அப்பொழுது நடந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் எல்லாம் ஆதித்தனாரை பார்த்து, இந்திய விடுதலை போர் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த நேரத்திலே நீங்கள் தமிழ்நாட்டு விடுதலை என்று சொன்னால் எப்படி என்கிற போதுதான் அவர் அது சரி நியாயமாகப்பட்டதனால் அவர் அந்த இயக்கத்தை அதற்கு மேல் செயல்படுத்தவில்லை. செயல்படுத்தவில்லை என்பதோடு மட்டுமல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையிலே கொஞ்ச நாள் பேராய கட்சியிலும் இருந்தார். அதற்கு பிறகு பொது உடைமை கட்சியிலும் இருந்தார் ஆதித்தனார். அதற்கு பிறகு பிரஜா சோசலிஸ்ட் கட்சி என்கிற கிருப்பலானி, லோக்மானிய திலகர் போன்றவர் தொடங்கிய அந்த கட்சியிலும் இருந்தார். ஆனாலும் இந்த கட்சிகளெல்லாம் தமிழர்களுடைய தன்னுரிமைக்கு எதிராக இருக்கின்றன. இந்த எதிராக இருக்கின்ற நிலையிலே தமிழர்களுடைய உரிமையையோ தமிழ்நாட்டினுடைய உரிமையையோ கட்டி எழுப்ப முடியாது என்கிற நிலையில்தான் 1958 நான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினேன்.